வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய நாள் ஒரு நற்சிந்தனை. பெற்ற பிள்ளைகள் கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது. மனித வாழ்வில் கல்வி என்பது அனைத்து வகையிலும் பயன் தரும் அம்சமாக உள்ளது. அதன் பெருமையை பற்றி குறிப்பிடும் பொழுது கற்றாருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறுவார்கள். மேலும் வெள்ளத்தால் போகாது, வெந்தணலால் வேகாது என்றும் கல்வியின் சிறப்பை பற்றி கூறுவார்கள் நம் பெரியவர்கள். கல்வி இல்லையே கண்கள் இரண்டும் இருந்து என்ன பயன் என்று கேட்பாரும் உண்டு. கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அவ்வை மூதாட்டி கூட கூறியுள்ளார். மனித வாழ்வில் நினைவு கூறத்தக்கது பிச்சை எடுத்தாவது கல்வி கற்றுக்கொள் என்பதே இதன் பொருளாகும். படித்தால் மட்டும் போதுமா, பணம் வேண்டாமா என்ற கேள்வி ஒருபுறம் ஒருபுறம் இருந்தாலும் படிப்பதால் என்ன பயன் என்ற கேள்வி மறுபுறம் கல்வி மறுபுறம் கல்வி கற்பதன் மூலம் வாழ்வு செழுமையாக்கப்படுகிறது என்பதை மறந்தவர்கள்தான் இப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்புகின்றார்கள். கல்வி என்பது அனைவருக்கும் கட்டாயம் ஆக்கப்பட வேண்டும். கல்விதான் மனிதனின் அனைத்து வகையான ஆற்றலையும் வெளிப்படுத்தும் காரணியாகும். மனிதனுடைய புலன்களினால் கேட்பவை, பார்ப்பவை, உணர்பவை ஆகிய பற்றி அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் கல்வி ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படுகிறது. கல்வியை ஒரு மனிதன் எந்த வயதிலும் பெறலாம் என்ற போதிலும் கூட இளம் வயதில் கல்வி பெறுவது தான் வாழ்க்கைக்கும் அதன் முன்னேற்றத்திற்கும் உதவி புரிவதாக அமையும். அதனால்தான் இளமையில் கல், முதுமையில் நிமிர்ந்து நில் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். வருமானத்திற்காக குழந்தைகளை வேலைக்கு அனுப்ப வேண்டாம். அவர்களுக்கு கட்டாயமாக கல்வி வசதி செய்து தர வேண்டும் என்ற கருத்து மக்கள் மத்தியில் தற்பொழுது வலுத்து வருகிறது. அதாவது குழந்தைகளை படிப்பாளி ஆக்குங்கள், அவர்களை உழைப்பாளி ஆக்க வேண்டாம் என்ற முழக்கம் வலுப்பெற்று வருகிறது. அதே சமயம் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாத பெற்றோருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்ற கருத்தும் எழுந்துள்ளது. மனிதர்களை அறிவாளிகள் என்றும் முட்டாள்கள் என்றும் பாகுபடுத்து காட்டுவதே இந்த கல்வி என்ற அளவுகோல்தான். தன்னை பற்றியும் தான் அறிந்து கொள்ள வேண்டிய பிற விஷயங்களை பற்றியும் புரிதல் உணர்வை ஒருவன் பெறும் பொழுதுதான் அவனை அறிவாளி என்று உலகம் சொல்லும். இப்படிப்பட்ட புரிதல் உணர்வும் கல்வி அறிவும் இல்லாதவனை முட்டாள் என்றே உலகத்தில் கூறுகின்றனர். மனித வாழ்க்கையின் அத்தியாவசியமான பகுதிகளாக உள்ள அறிவு கல்வியின் மூலமே கிடைக்கப்பெறுகிறது. அறிவுக்கு அடிப்படையாக கல்வி விளங்குகிறது. அறிவை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். புத்தகங்களை படிப்பதன் மூலமாக கிடைக்கப்பெறும் ஏட்டறிவு ஒரு வகை. மனிதனை ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த அறிவு உயர்த்துகிறது. ஆனால் இது மட்டுமே மனிதனுக்கு போதுமானதல்ல. கற்றவைகளை வாழ்வின் பிற நிகழ்ச்சிகளோடு, பிறரது வாழ்வின் நடவடிக்கைகளோடும் தொடர்பு படுத்தி அவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக கிடைக்கப்பெறும் அறிவு அனுபவ அறிவாகும். இந்த படிப்பறிவும் அனுபவ அறிவும் சேர்ந்துதான் உண்மையான அறிவாகும். படிப்பறிவு பெற்றவர்கள் சிறந்து விளங்க முடியும். ஆனால் அதே சமயம் படிப்பறிவு இல்லாமல் இருந்தவர்கள் கூட சிறந்த மனிதர்களாக வாழ்ந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். படிக்காத மேதைகள் என்ற பட்டியலில் அவர்கள் இடம் பெயர் பெற்றுள்ளனர். கல்வியறிவு பெறாதவர்கள் சமுதாயத்தில் எந்தவிதம் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். எழுத்தறிவே இல்லாமல் கோடீஸ்வரன் ஆகிவிட்ட மனிதன் கூட நாம் படித்தவன் என்பதை காட்டிக்கொள்வதற்கு கல்வியை விலை கொடுத்து வாங்க முயல்வதையும் நாம் காண முடிகிறது. இளமையில் கல்வி பெறாதவர்கள் கூட முதுமையில் அதை பற்றி சிந்தித்து மனம் நொந்து போவதும் உண்டு. வேலை வாய்ப்பிற்கு மட்டுமே கல்வி தேவை என்ற நிலை ஒருபுறம் இருந்தாலும் அது மனிதனுக்கு சமுதாயத்தில் தனி மரியாதை கொடுக்கிறது. கற்றலின் மூலம் மட்டுமன்றி கேட்டலின் மூலமும் மனிதனுக்கு அறிவு கிட்டுகிறது. கண், காது, மூக்கு, வாய், செவி ஆகிய ஐம்புலன்களினால் மனிதனுக்கு கிடைக்கும் அறிவே புலனறிவாகும். இவற்றை பிறவற்றோடு ஒப்பிட்டு பார்த்து உரசி பார்த்து அவைகளின் தன்மையை கண்டறிவதே புதிய நிலையாகும். இதன் மூலம் கிடைக்கப்பெறும் அறிவுதான் ஆறாவது அறிவு என்று சொல்லப்படுகிறது. ஆறாவது அறிவு என்று சொல்லப்படும் பகுத்தறிவாகும். இந்த அறிவு தான் மனிதனை விலங்கினத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப ஒவ்வொருவரும்
கல்வி பெற்று அறிவாளியாக திகழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய நாள் ஒரு நற்சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.